மொக்க படத்துக்கு கூட படுக்கையை பகிர வேண்டி உள்ளது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் வேதனை. படுக்கையை பகிர்ந்தால்தான் சினிமா வாய்ப்பு என்பது காலங்காலமாக உள்ள குற்றச்சாட்டு. இது குறித்து பல நடிகைகள் கண்ணீர் பேட்டி அளித்தாலும் இது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. இப்போது காக்கா முட்டை படத்தின் மூலம் பிரபலமான நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் முறை. இவரும் படுக்கையை பகிர்ந்தால்தான் சினிமா வாய்ப்பு என கூறியுள்ளார். மேலும் இவர் கூறும்பொழுது, ஆரம்ப காலத்தில் சினிமா வாய்ப்புக்காக தவறாக கூறி சிலர் என்னை படுக்கைக்கு அழைத்தனர். அது மட்டுமில்லாமல் சில உப்பு கம்பெனி படங்கள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளுங்கள் என்பார்கள். இதனை கேட்கும் போதெல்லாம் செம கடுப்பாகிவிடும். இதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் என அழைப்பார்கள். பல பிரபல நடிகைகள் இப்படித்தான் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். நடிகையாக ஜெயிப்பதற்கு ஒரு பெண் இப்படியெல்லாம் வற்புறுத்துவது மிகவும் கேவலமானது என கூறுகிறார் வேதனையாக. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.